ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கேன்? ஓகேம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். குக்கிங் விலாகில் இன்றைக்கி நம்ம என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கீரை கூட்டும் எலுமிச்சம்பழ ரசம் தான் பார்க்க போகிறோம். அது தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கீரை வந்து எடுத்து நல்லா அலம்பி வச்சுருக்கேன். நான் எப்பவுமே நல்லா அலம்பிட்டு தானே இருக்குவேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், சாதம் பருப்புமா. கீரை வந்து நல்லா அலம்பி வச்சுருக்கேன். அலம்பிட்டு அதுக்கப்புறமா நறுக்குவேன் நான். இப்போ அதுக்காக இப்போ தண்ணி வடிட்டேன்னு வச்சுருக்கேன். இதில் தேவையானது பார்த்தீங்கன்னா, ரசத்துக்கு வந்து எலுமிச்சம்பழ ரசத்துக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் புளியத்துக்கு கடைசியில். இது தேவையான சாம்பார் பொடி, பெருங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு ஜலமும் விட்டுட்டு விட போகிறோம். பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதோட பருப்பு வந்து கூட்டுக்கும் ரசத்துக்குமா பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கனா அரைச்சிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், ஒரு 3 மிளகாய் வத்தல், காரத்துக்கு ஏற்ற அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நம்ம துருவிக்க போகிறோம். இந்த அரை மூடி தேங்காய் வந்து நம்ம அப்படியே துருவிட்டு, இல்லாமல் பருப்பெல்லாம் நல்லா வறுத்துட்டு தேங்காயும் போட்டு அரைச்சிட்டு அப்புறமா திருப்பி கீரையும் போட்டு வறுத்துக்க போகிறோம். அரைச்சிக்க போகிறோம். இன்னும் நம்ம அப்படியே பண்ணும்போது பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இதில் வறுத்துக்கலாம். அதுக்குள்ள நான் வந்து கீரையை வந்து நல்லா நெருக்கின்னு வந்துடுறேன். கீரையை வந்து நல்லா நெருக்கிட்டு இப்போது உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்துக்கலாம். அது தேவையானதை வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 2 ஸ்பூன் அந்த ஜீரகத்தை போட்டுக்கலாம். அடுத்தது வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த உளுத்தம்பருப்பையும் நான் வந்து போட்டுக்கிறேன். நல்லா அதை செவக்க வறுத்துக்கணும் வாசனை வர வரைக்கும். கொஞ்சம் பெருங்காயம், மிளகாய் வத்தல் இதையும் நம்ம கூட போட்டுக்கலாம். பெருங்காயம் இதில் கூட வறுக்குறதையே போட்டுருங்க. அப்போ தான் நல்லா வாசனை நல்லாயிருக்கும். இந்த 3 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கலையே, அதையும் நான் அதில் போட்டுட்டு பெருங்காயமும் போட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துக்கிறோம். நல்லா செவக்க வறுக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கலரும் நல்லா சிகப்பாக ஆகணும். அதே மாதிரி நல்லா வாசனையும் வரும் இல்லையா. உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வறுக்கிறதோட அது வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் ஆறிட்டு தேங்காய் இதுவும் வச்சு அரைச்சிக்க போகிறோம். கீரை ஆறினதுக்கப்புறம் கீரையும் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம அரைச்சிக்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லா வெந்தாச்சுன்னு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆற வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து ரசத்துக்கு வந்து புளியை கரைச்சி விட்டுருக்கேன். எலுமிச்சம்பழ ரசத்துக்கு அதுக்கு தேவையான பொடியெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் போட்டிருக்கேன். உப்பு வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தகுந்த மாதிரி பார்த்து போடுங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன் உப்பு. அடுத்தது வந்து மஞ்சள் பொடி. இதுக்கு வந்து ரசப்பொடியெலாம் நான் போட போகிறதில்ல, சாம்பார் பொடி தான் போட போகிறேன். எலுமிச்சம்பழ ரசம் அப்போ நல்லா ஒரு இது ஒரு டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து நான் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து சாம்பார் பொடி வந்து நான் போட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களோட சாம்பார் பொடி தகுந்த மாதிரி காரம் பார்த்து போட்டுக்கோங்க. வேறு ஒன்றும் காரம் கிடையாது, இதுதான் காரம். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதையும் நல்லா போட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம். நல்லா அதை கொதிச்சுட்டுருக்கட்டும் ரசம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கெல்லாம் கீரைக்கு தேவையானதெல்லாம் நம்ம அரைச்சின்னு வந்துடுவோம். அது பாட்டு கொதிச்சுட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நான் திருவி வச்சுருக்கேன். அது இந்த வறுத்தது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு சுற்றி சுற்றி வந்துடுவோம், அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு அப்புறமா அந்த கீரையை போட்டு அரைப்போம். இப்போ நான் கீரை வந்து அரைச்சிட்டு தான் வைப்பேன். நல்லாயிருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நைஸாக கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப நறுநறன்னு ஒரு நைஸாக இல்லை, ரொம்ப நறுநறன்னு இல்லாதக்கு அரைச்சிருக்கேன். அதிலே வந்து இந்த கீரையும் வந்து போட்டுட்டு ஒரு சுற்றி சுற்றி வந்துட போகிறேன். மிக்சியில் கொஞ்சம் ஒரு சுற்று சுற்று விட்டு பண்ணும்போது கொஞ்சம் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பின்ன குழந்தைகள் எல்லாமும் சாப்பிடுவா. இல்லைன்னா கீரையெல்லாம் வந்து இது மாதிரி போட்டு பண்ணும்போது சாப்பிட்றதில்ல. நான் இப்படி தான் எப்பயும் அரைச்சிட்டு தான் பண்ணுவேன். இப்போ எல்லா கீரையும் நான் வந்து இதில் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு சுற்று சுற்றின்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இதை அரைச்சாச்சு. சும்மா ரொம்ப நைஸானு கிடையாது, சும்மா அந்த நம்மளோட ஜார இதுவாக அந்த மிக்சியோட இது வந்து ஒரு 2 திருப்பினா போதும். எல்லாத்துவே கொஞ்சம் இந்த நைஸாக ஆகிடும். கொஞ்சமாக மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இது பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கரைச்சி விட்டுடுவோம். நல்லா கலக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பெல்லாம் போடணும். கீரை வேகிறதுக்கு தான் கொஞ்சமாக தான் நான் வந்து உப்பு போட்டிருந்தேன்.
உப்பு வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து போடல, கொஞ்சம் தான் போட்டிருந்தேன். இப்போ நம்ம வந்து பருப்பு வேக வச்சுக்கோம் இல்லையா, அந்த ரசம் வந்து கொதிச்சாச்சு. அந்த பருப்பு ஜலத்தை ஜலம் மேலாக ஜலம் மட்டும் அதில் விட்டுட்டு பருப்பை வந்து நம்ம இதில் இந்த கீரையில் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு கரண்டி பருப்பும் போட்டு அந்த பருப்பு ஜலம் ஃபுல்லாக அதில் நான் ரசத்தில் வந்து விட்டுட்டேன். அதை அப்படியே உரைச்சின்னு வரட்டும். பாக்கி இந்த பருப்பை வந்து இந்த கீரை கூட்டுக்கு விட்டுக்கலாம். இதை கலக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பெல்லாம் நம்ம போட்டுப்போம். கொஞ்சமாக அந்த பருப்பு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் கரைச்சி விட்டுக்கிறேன். இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து இதுக்கு தேவையான நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு நான் ஒரு 2 ஸ்பூனே நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது பாட்டுக்கு நல்லா அந்த வாசனை பச்சை வாசனையெல்லாம் போக நல்லா அது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா ரசத்துக்கு இதுக்கு தாளிச்சிக்கலாம். ரசத்துக்கு வந்து நம்ம பருப்பு ஜலம் விட்டுக்கலையே, அப்படியே நம்ம நுரைச்சின்னு வந்ததுக்கப்புறமா அது மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இறக்கி வச்சிடறோம், தாளிக்கிறோம் அதுக்கு கடுகு நெய்யில். இப்போ மேலாக நான் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் எலுமிச்சம்பழம் நம்ம புழியணும். அதில் கடைசியில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை நான் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். ரசத்துக்கு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய் 1 ஸ்பூன் நான் நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன், அப்புறமா பெருங்காயம் அவ்வளோதான். ரசம் வந்து நுரைச்சி வந்தது நான் ஆஃப் பண்ணிட்டேன். வந்து கடுகு போட்டுக்கிறேன் நெய் காஞ்சிருத்து. தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிக்கும் போது நல்லா ரசம் ஒரு நல்ல ஒரு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக வாசனையாக. அடுத்து நம்ம கீரைக்கும் தாளிச்சிக்க போகிறோம். கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுருக்கேன், தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 மிளகாய் வத்தல் தாளிச்சிக்கலாம். பெருங்காயம் 1 மிளகாய் வத்தல் தாளிக்கிறதுக்கு. கடுகு வந்து நல்லா வெடிக்கிறது. இப்போ அந்த 1 மிளகாய் வத்தலை நான் போட்டுக்கிறேன், வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அதிலே கொஞ்சமாக பெருங்காயத்தையும் போட்டுட்டு நம்ம அதில் விட்டுடுவோம். இவ்வளோ தான் நம்மளோட கீரை வந்து கூட்டும் ரெடி ஆயாச்சு. கல்ச்சட்டியில் பண்ணும்போது இதோட டேஸ்ட்னு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியானதும் கூட, கீரையும் ஹெல்த்தி. இதில் பண்ணும்போது நல்ல ஒரு இதுவாகவும் இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட கூட்டும் ஆயாச்சு, ரசமும் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு வந்து எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து நான் அதில் கடைசியில் விட்டுடுறேன். இப்போ அந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சதை நான் அதில் மேலாக விட்டுக்கிறேன். விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடுவோம். ஆஃப் பண்ணிட்டு தான் எப்பயும் விடணும், இல்லைனா கசந்து போயிடும். நம்மளோட எலுமிச்சம்பழ ரசமும் ரெடி, கீரையும் வந்து ஆயாச்சு. ஒரு 1 செகண்ட் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளோட கீரையும் வந்து நல்லா கொதிச்சாச்சு. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் நம்மளோட கீரை கூட்டும் எலுமிச்சம்பழ ரசமும் வந்து ரெடி ஆகிடுது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.